ஹலோ வேர்ல்டு ஃபாரவர். இன்ஜின் வெஹிக்கிளில் வந்து ஒரு வண்டியில் வந்து ஒரு வண்டி ரன் ஆகிறதுக்கு வந்து இன்ஜின் தான் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லோருக்குமே தெரியும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இன்ஜின், டீசல் இன்ஜின் நமக்கு தெரியும். ஸோ அதுக்கு உள்ள வந்து டூ ஸ்ட்ரோக் இன்ஜின், ஃபோர் ஸ்ட்ரோக் இன்ஜின் வந்து இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டூ ஸ்ட்ரோக் பெட்ரோல் இன்ஜின் இருக்குது, டூ ஸ்ட்ரோக்கில் வந்து டீசல் இன்ஜின் இருக்குது. அதே போல் ஃபோர் ஸ்ட்ரோக்கில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இன்ஜின் இருக்குது, ஃபோர் ஸ்ட்ரோக் டீசல் இன்ஜினும் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம பேசக்கூடியது வந்து ஃபோர் ஸ்ட்ரோக்கில் வந்து பெட்ரோல் இன்ஜின் தான் பேச போகிறோம். முன்னாடி உள்ள இந்த டிவிஎஸ் 50 எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதெல்லாம் வந்து டூ ஸ்ட்ரோக் இன்ஜின்லாம் நல்லது. இப்போ உள்ள பைக்கில், இப்போ உள்ள காரில் உள்ளதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஸ்ட்ரோக் இன்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த ஃபோர் ஸ்ட்ரோக் இன்ஜின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரோக் நாலு ஸ்ட்ரோக் வந்து நடக்கும். ஒவ்வொரு ஸ்ட்ரோக் இப்போ வந்து ஃபோர் ஸ்ட்ரோக்னு சொல்கிறோம்ல, அது போல் ஃபோர் ஸ்ட்ரோக் வந்து நடக்கும் உள்ள இன்ஜினுக்குள்ளே. இப்போ இன்ஜினுக்குள்ள எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பார்ட்ஸ் இருக்கும். அதில் மெயினானது வந்து பிஸ்டன். ஸோ பிஸ்டன்ல இருந்து கிராங்க் சாப்டை கனெக்ட் பண்ணிப்பாங்க, அந்த கிராங்க் சாப்ட்ல இருந்து ஃபிளைவீல் கனெக்ட் பண்ணிப்பாங்க, அந்த ஃபிளைவீல் இருந்து பாத்தீங்கன்னா கியர் கனெக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த கியர்ல இருந்து தான் நம்ம ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்ணி அதுக்கடுத்து நம்மளுடைய இந்த வெஹிக்கிளை வந்து ரன் பண்ற கூடிய இதுதான் வந்து இப்படிதான் ரன் ஆகும். இதுதான் வந்து பேசிக் ஒரு இன்ஜினுடைய இது. இதுல பாத்தீங்கன்னா இப்ப இதுதான் வந்து ஒரு பிஸ்டன், இன்ஜினுக்குள்ள இருக்க ஒரு பிஸ்டன் இப்படிதான் இருக்கும். அதாவது இந்த ஷேப்ல இருக்கும், அது வந்து வெள்ளை கலர்ல, அது வந்து அலுமினியம் அலாய் அந்த மெட்டீரியல் வந்து மேக் பண்ணிப்பாங்க. ஸோ இன்ஜினுக்குள்ள உள்ளது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்டன் இருக்கும், ஒவ்வொரு ஸ்ட்ரோக்கும் வந்து நடக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நாலு பிஸ்டன் இருக்கும். ஸோ இங்கிட்ட வந்து இன்லெட் வால்வ் இருக்கும், இங்கிட்ட வந்து அவுட்லெட் வால்வ் இருக்கும். அதாவது இன்லெட் வால்வ் வழியாக வந்து நம்ம கொடுக்கக்கூடிய அந்த பெட்ரோல் போடுறோம்னா அந்த பெட்ரோல் பிளஸ் ஏர் வந்து உள்ளே வரும். வெளியில் போகிற போக வந்து எக்ஸாஸ்ட் வால்வ் வெளியில் அவுட்லெட் வழியாக வெளியில் போகும். ஸோ இப்போ வந்து இதை வந்து நம்ம ஒரு பிஸ்டன் நம்ம கன்சியூம் பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அசப்ஷன் பண்ணிக்கோங்க ஒரு பிஸ்டன்னு. இப்போ வந்து ஃபோர் ஸ்ட்ரோக் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே உள்ளது வந்து டிடிசி அப்படின்னு சொல்லுவாங்க, டாப் டெட் சென்டர். கீழே உள்ளது வந்து பிடிசி, பாட்டம் டெட் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மொதல் ஸ்ட்ரோக்கில் என்ன நடக்கும்னா, வர்ற ஏர் அண்ட் ஃபியூயல், நமக்கு என்ன ஃபியூயல் கொடுக்குறோமோ பெட்ரோல் கொடுப்போம். ஸோ வந்து ஃபியூயல் பிளஸ் ஏர் வந்து அந்த இன்லெட் வழியாக ஓப்பன் ஆகும். இன்லெட் அப்போ தான் ஃபர்ஸ்ட் சக்ஷன் ஸ்ட்ரோக், அதுதான் வந்து சக்ஷன் ஸ்ட்ரோக்கு. அந்த சக்ஷன் ஸ்ட்ரோக்கில் வந்து இன்லெட் வால்வ் மட்டும் ஓப்பன் ஆகும். இந்த பிஸ்டன் வந்து டாப் டெட் சென்டர்லேருந்து பாட்டம் டெட் சென்டர் கீழே வந்து மூவ் ஆகும். ஸோ வந்து மேலே வந்து வேக்கம், அதாவது வெற்றிடம் கிரியேட் ஆகும். வர ஏர் அண்ட் ஃபியூயல் வந்து செகண்ட் ஸ்ட்ரோக் வந்து கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக்கு. இந்த பிஸ்டன் வந்து மேலே வந்து மேல் நோக்கி போகும். ஸோ மேலே உள்ளது வந்து கம்ப்ரஸ் ஆகும்போது மூணாவது மறுபடியும் இந்த பிஸ்டன் வந்து கீழே இறங்கும். அதை வந்து பவர் ஸ்ட்ரோக் அல்லனா எக்ஸ்பான்ஷன் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலே வந்து ஸ்பார்க் பிளக் இருக்கும், அதாவது பெட்ரோல் இன்ஜினில் வந்து ஸ்பார்க் பிளக் இருக்கும். ஸோ அந்த ஸ்பார்க் பிளக்கோட உதவியால் வந்து நமக்கு வந்து ஒரு வெப்ப ஆற்றலை வந்து இயந்திர ஆற்றலாக கன்வெர்ட் பண்ணும். ஸோ ஒரு எனர்ஜி வந்து அப்போதான் கிடைக்கும், பவர் ஸ்ட்ரோக் அப்போதான். ஸோ மறுபடியும் இந்த கீழே இறங்கின பிஸ்டன் வந்து மறுபடியும் ஃபோர்த் ஸ்ட்ரோக்ல வந்து மேலே போகும். ஸோ அது வந்து அந்த பவர் கிடைச்சிட்டு மீதமுள்ள அந்த எரிபொருள் வந்து புகையா, அதாவது வேஸ்டா புகையா போகும் பார்த்தீங்களா, அதுதான் வந்து அந்த எக்ஸ்பான்ஷன், அதாவது எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபோர்த் ஸ்ட்ரோக். அந்த ஃபோர்த் ஸ்ட்ரோக்ல வந்து கேஸ் வந்து வெளியில போகும். ஸோ இப்படி தான் வந்து ஒரு இன்ஜின், ஒரு ஃபோர் ஸ்ட்ரோக் பெட்ரோல் இன்ஜின்ல இந்த மாதிரி ப்ராசஸ் தான் நடக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக் வந்து சக்ஷன் ஸ்ட்ரோக், அதாவது இழுக்கும். ரெண்டாவது வந்து கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக்கு. மூணாவது பார்த்தீங்கன்னா பவர் ஸ்ட்ரோக்கு. ஃபோர்த் ஸ்ட்ரோக் வந்து எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக். இந்த நாலு ஸ்ட்ரோக்கும் வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வந்து நடக்கும். இது வந்து இப்போ ஃபர்ஸ்ட் இன்லெட், அதாவது சக்ஷன் ஸ்ட்ரோக்ல மட்டும்தான் இன்லெட் வந்து ஓப்பன் ஆகும், மறுபடியும் வந்து அது க்ளோஸ் ஆகிக்கிறோம். ஸோ கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக்லையும் பவர் ஸ்ட்ரோக்லையும் வந்து இன்லெட் வால்வும் அவுட்லெட் வால்வும் வந்து க்ளோஸில் தான் இருக்கும். மறுபடியும் இந்த எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக், அதாவது ஃபோர்த் ஸ்ட்ரோக் நடக்கும்போது தான் எக்ஸாஸ்ட் வால்வ் வந்து ஓப்பன் ஆகும். மறுபடியும் அது வந்து மேலே போய் இது ஆகிறதுக்குள்ள மறுபடியும் இன்லெட் வால்வ் வந்து ஓப்பன் ஆகி மறுபடியும் ஏர் அண்ட் ஃபியூயல். பெட்ரோல் இன்ஜினில் பார்த்தீங்கன்னா ஏர் பிளஸ் ஃபியூயல், என்ன ஃபியூயல் கொடுக்குறோமோ பெட்ரோல் கொடுக்கும். ஸோ அது மட்டும்தான் மிக்ஸ் ஆகி வந்து உள்ள வந்து பேர்ன் ஆகி நமக்கு பவர் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். பட் ஃபியூயல் இல்லை, அதாவது டீசல் இன்ஜினில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஃபியூயல் மட்டும்தான் உள்ள வரும். ஸோ அதை வந்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தது வந்து ஃபோர் ஸ்ட்ரோக், அதாவது டூ ஸ்ட்ரோக் ஃபோர் ஸ்ட்ரோக் இருக்கு. இதுல வந்து ஃபோர் ஸ்ட்ரோக்ல வந்து பெட்ரோல் இன்ஜின், இதை வந்து எஸ்ஐ இன்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்பார்க் இக்னிஷன் இன்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதோடைய ப்ராசஸ் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இன்ஜினுக்குள்ள வந்து நிறைய பார்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஒவ்வொரு பார்ட்ஸுமே வந்து ஒவ்வொரு மெட்டீரியலால மேக் பண்ணிருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா மெயினா நமக்கு தேவைப்படுறது இது வந்து பிஸ்டன்னா கீழே வந்து கிராங்க் சாப்டோட கனெக்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ அங்க வந்து கனெக்டிங் ராடுன்னு ஒரு இது வச்சிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து மெயினாக இருக்கும். மேலே உள்ளது கேம் சாப்ட் கனெக்ட் பண்ணிப்பாங்க, கீழே கிராங்க் சாப்ட்டு, இங்கிட்ட வந்து ஒரு பெல்ட் இல்லை கியர் ஒரு பெல்ட் மாதிரி இல்லைனா வந்து ஒரு செயின் மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் ஃப்ளைவிலையும் கேம் சாப்டையும் வந்து இணைக்கக்கூடிய ஒரு டிவைஸாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து இன்ஜின். ஸோ இதுக்குள்ள தான் மேலே வந்து ஒரு அவுட்டர் பாடியில் வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க இன்ஜின். ஸோ இதுதான் வந்து ஃபோர் ஸ்ட்ரோக்கோடைய பெட்ரோல் இன்ஜினோடைய ஒர்க்கிங் ப்ராசஸ். ஸோ இதில் என்னென்ன ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் பா, ஓகே அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே பாய்.